வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு வந்து என் வீடு என் வழியில் நம்ம வந்து ஒரு மினி ஹால் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஜெயமணி ஹால்ங்கிற ஒரு மினி ஹால் தான் பார்க்க போகிறோம். நன்மங்கலத்தில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து சீமந்தம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நிச்சயதார்த்தம், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம், கனகாபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து சத்தியப்தபூர்த்தி, மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 50 பேர் வந்தால் போதும், 100 பேர் வந்தால் போதும் அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி டைமுக்கு சௌரியம். அதை விட சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைம்னு கிடையாது. எப்பயுமே ஒரு 100 பேர் வர ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்து இந்த மினி ஹால் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஜெயமணி ஹால் அதை வச்சு நடத்திட்டு இருக்கார். இவர் தான் மிஸ்டர் சதீஷ். வணக்கம். இவர்கிட்ட தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மினி ஹாலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து ஒரு கல்யாணமோ இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் புக் பண்ண வர வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்து வருவாலோ அதில் என்னெல்லாம் நம்மளாம் நம்மளுடைய கல்யாண மண்டபத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. நார்மலி இப்போ இந்த மண்டபத்தோட ஃபெசிலிட்டி எப்படி ஆரம்பிச்சுன்றதே இந்த கோவிட் தான். கோவிடில் எல்லாம் கம்மியான ஆட்கள் வேணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பேசஸாகவும் இருக்கணும். அதாவது ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய மண்டபம் மீன் ஃபங்க்ஷனுக்கு வரவாலாக இருக்கணும், ஆனால் அவைலபிலிட்டி 100 பேர் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மண்டபம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதோட பேசிக் என்னென்னா இது 3 மாடி இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக மினி ஹால் பார்க்க போனேன்னா ஒரே ஹாலுக்குள்ளே தான் டைனிங்கும் இருக்கும் ஃபங்க்ஷன் ஹாலும் இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கோம். மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டைனிங் தான், ஒரு 30-35 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டியோட வித் சோஷியல் டிஸ்டன்ஸோட, நாட் தட் எல்லோரும் சேர்ந்துல, சோஷியல் டிஸ்டன்ஸோட அவைலபிலிட்டி 30 சீட்ஸ் போடுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷன்னாலும் 80-100% உட்காரலாம் நார்மலி. இப்போதைக்கு ஒரு 60 வரைக்கும் மீன் வித் சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு மினி ஹாலாக இல்லாமல் நார்மல் மண்டபத்தில் என்ன ஃபெசிலிட்டி இருக்க முடியுமோ, தனி மண்டபம் இருக்குது, ஃபார் பொண்ணுக்கு தனி ஹால் அந்த ஒரு சின்ன ரூம் இருக்குது, மேலக்காரனா அவனுக்கு தனியாக ஒரு சின்ன ஸ்டேஜ் போடுது. அதாவது இது வந்து பெரிய மண்டபத்தில் என்ன அவைலபிள் இருக்கோ அத்தனையோ இதில் இருக்குது. இந்த சின்ன மண்டபத்தில் அதை எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அது அந்த மாப்பிள்ளைக்குன்னா மேலே 2 ரூம் தனியாக வச்சுருக்கோம். அண்ட் ஓப்பன் டெரஸ் இருக்குது ஃபார் இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் இப்போ அபிஷேகங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மினி ஹால்னால் அந்த அபிஷேகம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி. இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். இது வந்து மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன்றவர் கைலாசன் ட்ரஸ்ட்டும் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்டேருந்து அதாவது லீஸ் எடுத்து நான் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மினிமம்ல ஆரம்பிச்சுன்னா ஒரு 50 பேரோட தான் பண்ணணுங்கிற பண்ணலாம். அதுக்கு வேண்டிய அத்தனை ஃபெசிலிட்டியுமே இருக்குது, அதான் சொல்லுவேன், அத்தனை ஃபெசிலிட்டியுமே இருக்குது. கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை ஃபெசிலிட்டியும் உள்ள கொடுத்துருக்கோம். மினி ஹால்னு பேர் தானே தவிர இட் இஸ் கோயின் டு பி ஃபுல் ஃப்ளெஜ் கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதான் சொன்னேன். நேம் போர்டுலேருந்தோ எது கேட்டேனாலும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மினி ஹால்னா வெறும் ஒரு ஸ்க்ரீனை போட்டு விட்டுருப்பான். அது கூட இல்லாமல் அதுலேயும் ஒரு பெருமாள் தாயர் பேக்ரவுண்டை கொண்டு வச்சுருக்கோம். அதாவது நம்ம வந்து சின்ன இடத்துல பண்ணிட்டோன்ற ஃபீலோ ஃபீலோ இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய ஹாலில் பண்ணலன்ற ஃபீலோ ரெண்டுமே இருக்காது. அவளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே முன்னாடி 500 பேர் கோடிற மண்டபத்தில் எப்படி மீன் நான் கேட்ரிங் பண்ணின்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக பண்ணி மினி ஹால்னா ஒரு கேட்ரிங் போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அப்பளம் பொறிக்க முடியாது. அது என்னோ நாங்கள் வாசலில் வச்சு பொறிச்சுட்டு இருந்தோம். மீன் ஆஸ் ஐகோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 50 பேர் சாப்பாடு, 75 பேர் சாப்பாடு அப்படின்னும் போது அந்த டைனிங் இருக்கும். ஏன்னா அஸ் ஐ செட் ஃபங்க்ஷனும் டைனிங் ஒரே இடத்துல இருக்கனால ஒரு அப்பளம் பொறிக்கிறதுக்கு முடியாது. ஆனால் அதை கூட இங்கே பார்த்து பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு தனியாக ரூம் வச்சுருக்கோம். சரி, அவள் ஒரு அடுப்பை வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவாறு இந்த பூரி போடுறது எல்லாருக்கும் ரொம்ப இப்போ ஒரு அங்கே வந்து தான் பூரி போட முடியும், அதுக்கு ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். பட் அடுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவைலபிள் இடம். இப்போ ஒரு காஃபியை போடணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ரகாசி வைக்கிறா 5-6 மணி நேரம் போகும், அவளுக்கு ஒரு காஃபியோ கஞ்சியோ வைக்கணும் அப்படின்னா ஒரு மினி ஹாலில் இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அந்த ட்ராபேக்லாம் எதுவும் இல்லாமல் இந்த ஜெயமணி ஹாலில் அதெல்லாத்தையும் ஃபெசிலேட் பண்ணியிருக்கேன். அவள் அங்கே கஞ்சியை வச்சுக்கலாம். பட் ஆஸ் ஐ செட் அவள் அடுப்பை கொண்டு வந்துக்கணும், ஏன்னா அடுப்பு பாத்திரம்னு வச்சா அந்த மினி ஹாலில் வார்த்தை போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் பண்ணலை. பட் ஆஸ் ஐ செட் இது வந்து கேட்ரிங் வெளிலேருந்து தான் வரணுன்றது ஆஸ் ஆஃப் வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டாவது இடம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அதனால் குக்கிங் எல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்தால் ரொம்ப அவளுக்கும் பிரச்சனை அண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறவளுக்கும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அவள் கேட்ரிங்கை வெளிலேருந்து பண்ணி உள்ளே கொண்டு வர்றது உச்சிதம். அங்கே பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸும் பண்ணலாம். மீன் அவள் பாத்திரம் கூட வந்தோன்னா தே கேன் டூ இட். அது அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ கேட்ரிங் அவள் வெளியும் சொல்லலாம், ஆஸ் நானும் அதே கேட்ரிங்கில் இருக்கனால கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கேட்ரிங் வந்து வெளியிலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் இவர்கிட்டையும் சொன்னார்னா இவரவும் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவார், பண்ணி கொடுக்க முடியும். அண்டு
வேறு ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லணுன்னா லொக்காலிட்டி ஈஸியஸ்ட் லொக்கேஷன் நன்மங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். ஓகே, அது தட் வில் பி ஈஸியர் ஃபார் லொக்கேஷன். அந்த ஏரியாவில் இருக்க வாழ்க்கை இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். நன்மங்கலம்ன்றது கனெக்டிவிட்டி. இந்த பக்கம் ரைட்ல போனேன்னா குரோம்பேட்டை, அகைன் லெஃப்ட்ல போனேன்னா மேடவாக்கம், சாரி ரைட்ல போனா மேடவாக்கம், லெஃப்ட்ல போனா கீழ்கட்டளை, ஒன்னும் அந்த பக்கம் போனா பள்ளிக்கரணை அப்படின்னு ஒரு ஜங்ஷனான இடத்துலதான் காட்ஸ் கிரேஸ் அமைஞ்சிருக்கு. இது எப்பவுமே நல்லாட்டி சொல்லும்போது பெரிய ஆளுங்க ஆசீர்வாதங்கள் பிளெஸிங்ஸ்ன்ற அதனால அதுவும் இந்த மாதிரி டைம்ல இது மாதிரி மண்டபம்ன்றது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமா இருக்கும். நம்ம வந்து மண்டபத்தை வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க.
Thank you.
இப்போ நீங்கள் வந்து மண்டபம் பார்த்துருப்பீங்க, அந்த லொக்காலிட்டி எப்படி இருக்குது அந்த லொக்கேஷனையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்லேருந்து டைனிங் ஹால், அதுக்கப்புறம் வந்து மினி ஹால், அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற இடம், அந்த ஸ்டேஜ், அதில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரூம்ஸு, எல்லாமே மூணு ரூம் இருக்குது. நீங்கள் மூணாவது ரூம் பார்க்குறது எப்படின்னா, அந்த நம்ம எல்லாம் இந்த பொண்கள் அலங்காரம் பண்ணிட்டு வர, அதாவது வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தோன்னே ஒரு அந்த ஸ்டேஜ்லேருந்து ரூமுக்கு வந்துடலாம். அகைன் வெளில போகிறது மெயின் ஹாலா, ஏன்னா ஆஸ் என்னோட ரிலேஷனோட சொன்னால் பொண்ணை வந்து அப்படி திரும்ப அனுப்பிச்சிடக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோகிராஃபருக்கு சௌரியமாக இருக்கணும்னா. அதனால் இந்த பக்கம் எக்ஸ்டர்னல் வெளில வரத்துக்கும் எக்ஸாக்ட் மெயின் ஹாலுக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மேடைக்கு போகிறது ஒரு ரூம் வழியாக தான் போயிருக்கோம். நம்ம ஒரு மணமகள் அறைன்ற மாதிரி அது ஆஸ் எஸ்டுடியோ, அவளுக்கு அந்த நம்ம மினி ஹாலில் பண்ணுறோன்ற ஃபீலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹாலுக்கு ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் கொடுத்து, இப்போ நிச்சயதார்த்தம் பொண்ணுக்கு புடவை வச்சு கொடுத்தா அவள் வரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸும், எக்ஸிட் வெளில அவள் அந்த ஃபோட்டோஸோட அந்த மங்களகரமாக அந்த புது புடவையோட ஃபோட்டோஸோட போகிறதுக்காக அதுவும் கொடுத்துமா. மேலே ரெண்டு ரூம், ஸோ மூணு ரூம் இருக்குது. ஓகே, மொத்தம் மூணு ரூம் இருக்குது. அதே மாதிரி மொட்டை மாடி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். ஏன்னா வந்து எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக டீட்டெயில்டாக நாங்களும் காமிச்சிருக்கோம். யாராவது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, மினி ஹால் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால், நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என்னோடது 917-66-51-942. நான் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கேன், ஆனால் அங்கேயே மிஸ்டர் லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார். அவரோட நம்பர் 9841070530. ஹீ ஸ்டேஸ் அந்த நன்மங்கலத்திலே இருக்கார். ஸோ நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணலைன்னா பை நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் அவர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதர் தட் மார்னிங் 9 மணிலேருந்து ராத்திரி 7-8 மணி வரைக்கும் திறந்து தான் வச்சுருக்கோம். ஸோ எனி டைம் எனி யாரும் வரலாம், பார்க்கலாம். அப்புறம் எல்லாரும் கேட்பாள் டைமிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஒன் டேக்கு இவ்வளோ, ஆஃப் டேக்கு இவ்வளோ. நார்மலி மினி ஹால்ன்றதே காத்தால 6-2 ஒரு ஸ்லாட்டு, ஈவினிங் 2-10 ஒரு ஸ்லாட், அது நார்மலாக எல்லா மண்டபத்துலையும் உள்ளது தான். அதே தான் அது ஃபர்தர் 12,000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதாவது 10,000 ரூபீஸ் ரெண்ட்டும், 2,000 ஃபார் கிளீனிங்னு வச்சுருக்கோம். அதை தன் இபிஇஸ் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன், அது சரி இப்போ இருக்கிற டெக்கரேஷனும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே அவள் டெக்கரேஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறா, பலூன் கட்டணும் விருப்பப்படுறா, அதுக்கெல்லாம் வி ஹாவ் எ ஃபெசிலிட்டி. எல்லாம் அதான் சொல்லிட்டுனேன், மினி ஹாலாக இருந்தாலும் மெயின் ஹாலுக்கு வேண்டிய அத்தனை ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கோம். அவள் வாழை மரம் கட்டுறதுலேருந்து உள்ளே டெக்கரேட் பண்ணுற வரைக்கும் ஆட்கள் இருக்குது. அவள் என்னை காண்டாக்ட் பண்ணால் ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி பிரச்சனை கிடையாது. நன்மங்கலம், நீங்கள் நன்மங்கலம் தண்ணி பிரச்சனையே இல்லாத இடம். போரே 100 அடியில் தண்ணி கிடைக்குது. இப்போ நம்ம ஊரில் 200-300 அடி அடிச்சுட்டு இருக்கோம், அங்கே 100 அடியில் தண்ணி கிடைக்கிற அளவில் தான் இருக்கும். தண்ணி பிரச்சனையே கிடையாது. அதில் அந்த அசோசியேட்டிவ் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை ரெண்டுமே இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற கேள்விகள் எல்லாம் மோஸ்ட்லி நான் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாவது விட்டுருந்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ ஸ்ரீ ஜெயமணி ஹால் மிஸ்டர் சதீஷ் இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நான் காண்டாக்ட் நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், 917-66-51-942. நாங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ சார்.